வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்து ரூபாய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ்லேருந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க 2022க்கு வந்து. அது என்ன அப்டேட்டு, அது என்ன பைக்குக்கு, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ NSRS-க்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2021 அப்டேட்டில் வந்து ஒரு டிசப்பாயிண்டான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து இந்த அப்டேட் வந்து எப்போ வரும்னே வந்து காத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அப்டேட் வந்து வந்துருச்சு. நம்ம அடித்த மணி யாருக்கு கேட்டதோ இல்லையா, பஜாஜுக்கு வந்து கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கிடைச்சோல்லையோ பஜாட்டிருச்சு அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2021 பார்த்தீங்கன்னா அந்த கலர் அப்டேட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒயிட் கலர் ஃபினிஷாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த ஒயிட் கலர் ஃபினிஷ் வந்து பிடிக்கல. ஸோ பஜாஜில் பார்த்தீங்கன்னா அந்த NS அப்புறம் RS-ஓட சேல்ஸ் குறையிறதுக்கும் இந்த ஒரு கலர் அப்டேட் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்க 2022 வந்து. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துருந்த அந்த ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த கலர் அப்டேட் வந்து கிடச்சிருச்சு. அதை பற்றியான டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். வேறு என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2021 கலர் அப்டேட் வந்து எல்லா மாடலுக்குமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரே கலருக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அப்டேட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே வந்து அந்த கிரே கலருக்கு மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கலர் ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலர் அலைவில் தான் வரும். கிரே கலருக்கு மட்டும் கிடையாது, ப்ளூ, ரெட், ஒயிட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கிரே கலர் அலைவில் அந்த பிளாக் கலர் அலைவில் தான் வந்து வரும். ஸோ இந்த ஒயிட் கலர் அலைவில் வந்து பாய் பாய் சொல்லி அனுப்பிட வேண்டியதான். ஸோ 2022 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா NS அப்புறம் RS-ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அலைவில் தான் இனி வந்து வரும். ஸோ அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிகிற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கிளாஸை எடுத்துகிட்டு மேட் கலர் ஃபினிஷ் வந்து லைட் லைட்டாக அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ NSRS ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் அப்டேட் வந்து பொருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது வந்து இந்த டிஸ்பிளேல வந்து ஏதாவது சேஞ்சஸ் வருமா பார்த்தோம். ஸோ N250 அப்புறம் பார்த்தீங்கன்னா F250 இருக்க மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கான்னு சொல்ல வந்து வருமானு எதிர்பார்த்தோம். ஸோ ஆனால் அதில் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. இன்னும் வந்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்தா நல்லாயிருக்குன்றது வந்து நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் பஜாஜ் வந்து இனிமேல் வந்து அதே ஓல்டு ஸ்டைலில் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த அனலாக் டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து ஒரு அப்டேட் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு LED செட்டப் வந்து கொடுத்துருக்கலாம். இவ்வளோ நாளாகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இனிமேல் வந்து அதே அலஜன் செட்டப் தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இதுமாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் பண்ணாங்கன்னா பல்சர் வந்து இன்னுமே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த NS மாடல் வந்து எதுக்கு வந்து பஜாஜ் வந்து இப்போ வந்து இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரீசனுக்காக தான். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய NS அப்புறம் RS ஃபேன்ஸ் வந்து மெயில் பண்ணுறாங்க. ஸோ இந்த கலர் அப்டேட் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல, நீங்கள் வந்து அந்த பழைய கலர் வந்து கொண்டு வாங்கன்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மெயில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசனாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா NS அப்புறம் RS-ஓட சேல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2021 பார்த்தீங்கன்னா 2020 கம்பேர் பண்ணும்போது NS RS சேல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து குறைய தான் ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சேலேருந்து அந்த பழைய ஓல்டு கலரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து ஒயிட் கலர் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீல் மட்டும் வந்து பிளாக் கலர் அலாய்வில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் லூப் பண்ணுறதோ ஸோ செயின் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அலாய்வில் வந்து சீக்கிரமாக வந்து டஸ்ட் ஆகிடுது. ஸோ க்ளீன் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை வந்து நாங்கள் சர்வீஸில் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பிளாக் கலர் அலாய்வில் வந்து தரோன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அந்த ஒயிட் கலர் அலாய்வில் வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ 2022 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலர் மாற்றி பிளாக் கலர் அலாய்வில் வந்து வருது.
இனிமேல் வந்து பஜாஜ் வந்து இந்த என்எஸ்ஆர்எஸ்க்கு வந்து வெறும் பெயிண்ட் ஸ்கீமில் மட்டும் வந்து அப்டேட் பண்ணாமல் அதில் வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லதுக்கப்புறம் ஃப்ரண்டில் இருக்கிற லைட் செட்டப்பு இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி இந்த பைக்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இன்னுமே வந்து சிங்கிள் சேனல் லேபர்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க, டுவல் சேனல் லேபர்ஸ்லாம் கொடுத்தா வந்து பைக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது மாதிரி அப்டேட் வந்து நிறைய வந்து தேவைப்படுது. ஸோ பஜாஜ் வந்து இன்னுமே நிறைய அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து வேறு என்ன அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்குன்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.